நம்முடைய வாழ்க்கையில் வியாகுலங்கள் பெருகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தான் அந்த வியாகுலத்தை தரார். அது நமக்கு அந்த நேரம் நமக்கு தெரியாது. எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு வியாகுலம், இவளுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய சகோதரி அவளை அவ்வளவு உடைக்கிறா, வயசு ஆகுது, எனக்கு அற்புதம் இல்லையேன்னு சொல்லி அவள் வடிக்கிற கண்ணீர். ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துருக்கலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குற குழந்தைய 10 முதல் வருஷத்துலேயும் ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நீ வியாகுலப்படுனே நம்ம அனுமதிக்கிறார். நீ வியாகுலப்படு, நீ கண்ணீர் வடி, நான் உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் ஒப்பற்ற ஆசீர்வாதம். நான் உனக்கு தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்திற்கு நீ தகுதி இல்லை. நாம் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கணுன்னாலும் தகுதியை பார்க்குறோம். ஒரு சின்ன வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கணுன்னாலும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி ஆராயிரும். ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல நம்மை ஆண்டவர் கதற வச்சிடுறார். எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கையில், பிரியமானவர்களே, இன்றைக்கு பாஸ்டர் நான் அப்படி தான் கதறிட்டு இருக்கிறேன், நான் என்ன பாவம் செய்தனே தெரியல, நான் என்ன அநியாயம் செய்தனும் தெரியலை, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலை, நான் கதறேன் பாஸ்டர், ஒவ்வொரு இரவும் நான் கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை, ஒவ்வொரு வாரமும் நான் கண்ணீர் வடிக்காத நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்.